தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பிரதீப் ஆண்டனி ஆதரவாளர்களால் தான் தாக்கப்பட்டதாக நடிகை வனிதா விஜயகுமார் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். கோகுல், விவரங்கள். வனிதா விஜயகுமாரை மர்ம நபர்கள் தாக்கிவிட்டதாக எக்ஸ்தலத்தில் அவர் அந்த தாக்கப்பட்ட புகைப்படத்தோடு ஒரு பதிவு விட்டிருக்கிறார். குறிப்பாக தனியார் பிக்பாஸ் நிகழ்ச்சியில இந்த பிரதீப் ஆண்டனி வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றியதுக்கு சப்போர்ட் பண்றீங்களா என்று கூறி மர்ம நபர் தாக்கியதாக அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். புகைப்படத்தில் அவருக்கு முகத்தில் கடுமையான காயத்தோடு அந்த பதிவை வெளியிட்டிருக்கார். இது குறித்து காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்திருப்பதாகவும் புகார் அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கார். நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் தன்னுடைய தங்கையை வீட்டில் விட்டுவிட்டு செல்லும் போது வந்த இரவில் அந்த இருட்டில் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்ததாகவும் தாக்குதலில் ஈடுபட்ட மர்ம நபர் பிரதீப் ஆண்டனியை ரெட் கார்டு கொடுப்பதற்கு நீங்களும் சப்போர்ட் செய்தீர்களா என்று கூறி தாக்கியதாக அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மோதல் சம்பவம் குறித்து காவல்துறை தற்பொழுது முதற்கட்ட விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. தனியார் அந்த தொலைக்காட்சி நடத்தக்கூடிய அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதீப் ஆண்டனுடைய ஆதரவாளர் தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நந்தா, நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.